அந்த மாதிரி தேவையில்லாத சுழலை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம எதோ ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த சுழலை அப்புறப்படுத்துறதுக்கு பழையபடி என்னவர் க்ரியேட் பண்ணி இப்படி வந்து நம்ம போராட்டத்தை தேவையில்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னடா ஞானம் நிட்டு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஞானம் அடையணுங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையன் படி புரிஞ்சிடக்கூடிய அளவில் ஒரு சின்ன உண்மை தான், ஒரு சாதாரண சர்வசாதாரண உண்மை தான். உங்கள் மனசு வந்து அதுவாக தான் இயங்கிகிட்டு இருக்கு, நீங்கள் அதை இயக்கவே தேவையில்லை. அது இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் தான் முக்தி, மோட்சம், லிபரேஷன். நீங்கள் கையை விட்ட இடத்துல கையை சுற்றி தண்ணி சுழலாது. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சுழலை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம எதோ ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த சுழலை அப்புறப்படுத்துறதுக்கு பழையபடி என்ன க்ரியேட் பண்ணி இப்படி வந்து நம்ம போராட்டத்தை தேவையில்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு அமைதியாக வச்சுக்கிடணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும், வருத்தமே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் மனதினுடைய இயற்கையான இயக்கத்தில் உள்ள நுழைஞ்சி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இருக்கும். இப்போ அதனால தான் ஆரம்ப காலத்தில் வந்து சொல்லுவாங்க, நிசர்கதத்தை ஒன்று சொல்லுவார், ஐயா ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கவும் பாரு, அது வரைக்கும் நம்ம வாழவே இல்லைன்னு பாரு. அதே மாதிரி தான் எங்களுக்கு என்னென்னு சொன்னால், நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் என்னடா ஞானம் ஞானம்னு சொல்கிறாங்க, நான் அதை அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க, நாம் இத்தனை காலம் முயற்சி பண்ணுறோம் இன்னும் ஞானமே கிடைக்கல, என்னைக்கு ஞானம் கிடச்சி என்னைக்கு நம்ம வாழ ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லணும்னு ஞானத்தை பற்றி அவர் சொல்லுவார், என்லைட்டன்மெண்ட்டாக அப்படியே ஒரு நிலையே கிடையாதுன்னு இருக்கார். அது வேறு ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா ஞானம் நிட்டு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஞானம் அடையணுங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து எதையோ ஒரு அவங்க பாணியில் நம்மளை வந்து ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு போல கொண்டும் வராங்க, ஆனால் குழப்பையும் குழப்பி வச்சிடுறாங்க. இப்போ இதனால தான் என்ன சொல்லிச்சோன்னா, உண்மையில் வந்து நமக்கு அங்கே இங்கே ஆன்மீகம் சம்பந்தமாக, சைக்கலாஜிக்கல் சம்மந்தமாக நமக்கு அங்கே உண்மையில் எந்த வேலையுமே கிடையாது, எல்லாமே தானாகவே சரியாயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிளாக் போர்டில் நம்ம வந்து ஒரு பேரை எழுதுகிறோம், சாக் பீஸில் வச்சு எழுதுகிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு. இப்போ நீங்கள் டஸ்டரை வச்சு நீங்கள் அழிச்சு சளிச்சுட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணி பண்ணுறீங்க. இப்போ இதே மாதிரி நம்ம தண்ணி இருக்குது, தண்ணியில் நம்ம பேரை எழுதுகிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு, அழிக்கணுமா? அது நீங்கள் எழுத எழுத அது பாட்டு அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால், இங்கே மனசளவில் வந்து நம்மளை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு வேலையே கிடையாது, எல்லாமே வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால் அங்கே போய் நம்ம சரி பண்ணுறேன், நல்லா வச்சுக்கிடுறேன், நல்லா வாழ்கிறேன்ட்டு சொல்லி அந்த ஒரு முயற்சியே தவறான முயற்சி. அதனால் அகத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஒரு நிலை கிடையாது, ஒரு ஸ்டேட்டே கிடையாது. இப்போ லிபரேஷன் ஆனால் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடுது, எல்லாமே ஒரு லிக்விட் மாதிரி எல்லாமே வந்து வந்து போடிக்கிட்டே இருக்குது. அது கூட அங்கே பெர்மனெண்ட்டாக ஒரு நிலைன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது, ஏதோ ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஓட்டமாவது ஒரு உயிருள்ள தன்மையாக இருக்குது, அப்படி ஒரு நிலை இருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ஞானம்னு சொல்லி அங்கே ஒரு நிலையே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதா, நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஒரு அறிவுபூர்வமாக உங்களுடைய மனோ இயக்கத்தினுடைய ஸ்டேட்டஸை, ஒரு தகுதியை வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னென்னு சொன்னால், காலங்காலமாக என்னெல்லாமோ சொல்லி, இப்போ என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி, எப்படி எல்லாமோ பண்ணி நம்மளை வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி நம்மளை பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசியில் என்னென்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் தலை குப்புற விழுந்த நிலையில் தான் ஒரு தானாக இயங்குகிற இயக்கத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது, நாம் அதை இயக்க வேண்டிய வேலையே இல்லை. நீ ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் உண்மை, ஒரு ஒரு சராசரி மனிதன் புரியக்கூடிய ஒரு கல், ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையன் படி புரிஞ்சிடக்கூடிய அளவில் ஒரு சின்ன உண்மை தான், ஒரு சாதாரண சர்வசாதாரண உண்மை தான். உங்கள் மனசு வந்து அதுவாக தான் இயங்கிகிட்டு இருக்குது, நீங்கள் அதை இயக்கவே தேவையில்லை. அது இயற்கையாக இயங்குறதுக்கு பேர் தான் முக்தி, மோட்சம், லிபரேஷன். ஏன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஸ்டேட்டுன்னு சொல்லி எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை. அப்படி எல்லோரும் உலகமே கொண்டாடக்கூடிய அந்த நிலை வந்து நம்முடைய இயற்கையான நிலையாகவே நம்மளோட இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளோட தான் இருந்துகிட்டே இருக்குது, என்றைக்குமே அது நம்மளை விட்டு போகலை. இந்த நாம தான் என்னென்னு பிடிவாதமாக நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கோம்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி நம்ம என்னதான் நம்மளை நம்மளே கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறோம். ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஆறு ஓடிட்டு இருக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், நெல்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, நீங்கள் கையை விட்ட இடத்துல கையை சுற்றி தண்ணி சுழலாது. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சுழலை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம எதோ ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த சுழலை அப்புறப்படுத்துறதுக்கு பழையபடி என்ன க்ரியேட் பண்ணி இப்படி வந்து நம்ம போராட்டத்தை தேவையில்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, அது எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லாமே இயற்கையாக தான் இருக்குது. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஆன்மீகம்னுட்டு ஒரு பேர் கொடுக்குறதுக்கே அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்மீகங்கிற பேரை சொல்கிறதுனால சிலவங்கெல்லாம் பயப்பட்டுறாங்க. உலகில் உள்ளவங்க எல்லாமே வந்து, இப்போ நான் கூட ஆரம்ப காலங்களில்
ஆன்மீகத்தை தேடி இந்த மாதிரிலாம் முயற்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே வீட்டில் உள்ளவங்களாம் பயப்படுவாங்க, இவர் அப்படியே சன்னியாசியாகி காட்டுக்களே இருந்துருவார் போலியேன்ற மாதிரிலாம் பயப்படுவாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையா இடங்களில் நிறையா ஒரு அந்த மாதிரி சன்னியாசி கோலத்தில் நிறையா இருக்கிறாங்க, காவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சராசரி வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு இது பண்ணுற மாதிரி, ஆன்மீகங்கிறது வந்து இந்த உலகியலோட சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒன்று, ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு நிலை அடையணுங்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பனை இருக்குது. உண்மையிலேயே நம்முடைய இயற்கையான நிலை, அந்த இயற்கையை புறக்கணித்தது தான் பிரச்சனையே. இப்போ நிறைய சன்னியாசிகளாக இருக்கிறவங்க எந்த சன்னியாசிகளுமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிடலை. அவங்க ஏதோ அந்த மாதிரி சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழிய ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியலை. உண்மையான ஆன்மீகங்கிறது ஒரு இயற்கையாக இருக்குது, ஒரு சரா ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையனுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது, ஒரு எளிமையான விஷயமா தான் இருக்குது. நம்ம மனசு வந்து இயற்கையாக தானாக எப்பவும் புத்தம் புதுசாகவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இயக்கம் தான். அதுதான் முக்கிய இருக்கையிலே ஹையஸ்டான ஸ்டேட்டான முக்தி நிலை. அதில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, அது அப்படி தான் இருக்கணும். அந்த முக்தி நிலையை அடைகிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அது அதுபோக்கில் ஓட்டிட்டீங்கன்னா அதுவே தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கிடும், ஆக விடுதலை கிடச்சிக்கிடும், ஆக பியூரிஃபிகேஷன் எல்லாமே ஏற்பட்டுருங்கிறது அது இயற்கையான நிலை. நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நம்ப முடியல. அப்படியெல்லாம் ஒன்று நம்ம இயற்கையாக அப்படி தான் இருக்கிறோமான்னு சொன்னால் நம்ப முடியல. அப்படியெல்லாம் போய் சுற்றி உழைச்சி வந்ததுக்கு பிறகு தான் அதனுடைய விஷயம் தருது. பழச்சாறுகளையே குடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு தான் தண்ணியினுடைய மகத்துவம் நமக்கு தருது. அது வரைக்கும் தண்ணின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெருசாக தெரில. பழச்சாறுகளே மாட்டிக்கிட்டே இருந்த பிறகு தண்ணி தான் பெருசுன்ற மாதிரி தருது. அதனால் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை தேவையில்லாமல் சுத்த வைக்கிற மாதிரி முயற்சி தான் ஆன்மீகங்கிறதே. ஆனால் அது ஒரு நல்ல நோக்கத்தினால அமைக்கப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் இந்த ரிசல்ட் கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிசல்ட் அடையாமலே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் பரிதாபமான நிலை. ஆன்மீகங்கிற பேரில், ஞானங்கிற பேரில், மெடிடேஷனுங்கிற பேரில் லைஃப் லாங்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அந்த முடிவிடம் இல்லாமலே போயிடுறாங்க. அந்த முடிவை முடிச்சுக்கிடணும் அவ்வளோதான். அங்கே வந்து எங்கே சொன்னால் அங்கே வந்து நமக்கு செய்கிறக்கு அங்கே வேலையே கிடையாது, எல்லாமே இயற்கைக்கு விட்டுறோம். உங்கள் மனோ இயக்கமாக அது இயற்கை. நீங்கள் அதே நேரத்தில் செய்ய வேண்டிய செயல்கள், இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது, வீட்டில் வேலைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும். அதுக்கு உதவியை உங்கள் மனசை பயன்படுத்திக்கலாம். இந்த மனசை எப்படி வச்சுக்கிடணும்? மனசை அமைதியாக வச்சுக்கிடணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும். வருத்தமே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் மனதினுடைய இயற்கையான இயக்கத்தில் உள்ள நுழைஞ்சி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உண்மையிலே அங்கே ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் இது ஒரு காரணத்துக்கு தான் வருது. இப்போ நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிருது, பயம் வரும். பயம் வந்தால் தான் நீங்கள் அந்த பாம்பை டீல் பண்ண முடியும். அப்போ உங்கள் சூழ்நிலை இன்னும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் வரும். அது வந்து நமக்கு வந்து பயம் வந்தால் நமக்கு மோசம் நல்லா இல்லை, மகிழ்ச்சி வந்தால் நல்லாயிருக்கு, அதை தொடர்ந்து பிடிச்சி வச்சுக்கிடணும். வருத்தம் வந்தோன்னா அவனுக்கு பிடிக்கல, ஏதோ விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஏதோ ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்கள் மனமே ஒரு யுத்தகலமாக மாறி, ஒரு போர்க்களமாக மாறி. அதனால் மனசை வந்து இயற்கைக்கு விட்டுறணுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறது தான். ஒரு வேலையுமே இல்லை, ஆன்மீகம் சம்மந்தமாக, மனவியல் சம்மந்தமாக, எனக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு எளிமையான புரிதலுக்கு வந்துடுறது தான் நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஞானம் அடைஞ்ச நிலையில் அதனுடைய இயக்கத்துக்கு நம்ம குறுக்க நிற்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிடறோம். நீ எப்படி வேணாலும் போப்பான்னு சொல்லிட்டுறோம். நமக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் செய்கிற செயலில் வேலை இருக்குது, வெளியே உள்ள வேலைகள் இருக்குது. அதுக்கு உதவியாக என்னென்ன எமோஷன்ஸ் வருதோ, என்னென்ன தாட் வருதோ அதை எடுத்து பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம். அப்போ அதுகளுக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கலாம். இப்போ மனசை சரி பண்ணுறதுக்கு, மனசை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஒரு கல் ஒரு 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 ஸ்கூல் பையன் புரிஞ்சுக்கிடக்கூடிய அளவில் ஒரு எளிமையான புரிதல் தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை வந்து ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஒரு பேக்ரவுண்டில் வந்திருப்பீங்க, நிறைய பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் தான் வந்து என்ன சொன்னால் எங்களுக்கு வழிகாட்டலே இல்லை, வழிகாட்டலே இல்லாதபடி நாங்களாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலையில் தான் நாங்களே இப்படி ஓடி விழுந்து தலை குப்புற விழுந்து அல்லது பிரேக் போட்டு திரும்பி இப்படி எனதே ஒன்று பண்ணி அந்த நிலையை கண்டுபிடிச்சோம். ஆனால் இது இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து ஓடுறதும் தெரியும், நிற்கிறதும் தெரியும், என்ன எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை. சைக்கலாஜிக்கலாகவே நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்மளை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி அங்கே ஒரு வேலை நல்லாவும் வைக்க முடியாது, நல்லா வச்சாலும் பிரச்சனை தான். நீங்கள் பரவச நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல நிலை தான், அப்படி இருக்க முடியாது, உடம்புல வந்து பிரச்சனை ஆயிடும்.